நூலினை நுகர்வோம் ஆன்ம நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம கவலைகள் அனைத்திற்கும் தீர்வு அப்படிங்கிற ஐயாவோட புத்தகத்தை பத்தி நம்ம ஆய்வு செய்ய இருக்கிறோம். அதுக்கு முதல்ல வந்து அந்த புத்தகத்துல சேலம் ஸ்ரீ பகவத் மிஷன் அமைப்பின் தலைவர் டாக்டர் என் கைலாசம் ஐயா நம்முடைய ஞானி பற்றி கூறிய கருத்து, நூலை பற்றிய கருத்து முன்னுரையாக நம்ம சொல்ல போகிறோம். அதாவது நம்ம ஐயாவை பற்றி நல்லா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து 21ஆம் நூற்றாண்டில் வாழக்கூடிய மிக எளிமையான ஞானி, வக்கீல் தொழில் படித்தவர். அவர் வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஆன்மீக தேடல் உள்ளவர். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, தன்னோட 18வது வயசில் ரொம்ப ஆன்மீக பயிற்சி முயற்சியில் ஈடுபடுறாரு. நிறைய பயிற்சிகள்லாம் செய்கிறாரு. எப்படியாவது ஞானத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி பயிற்சிகள்லாம் அவர் பண்ணுறாரு. தன்னோட 58வது வயதில் அவருக்கு ஞானம் கிடைக்குது. கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் கழித்து அவருக்கு ஞானம் கிடைக்குது. அந்த ஞானத்தை பெற்ற அடுத்த வினாடி அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டாரு. இந்த ஞானம் வந்து ஒரு அரைநொடி புரிதல் தான், இந்த அரைநொடி புரிதலுக்காக நம்ம 40 ஆண்டு கஷ்டப்பட்டோம் அப்படின்னு அவர் ஆச்சரியப்பட்டு அதிசயப்பட்டு போயிட்டாரு. அப்புறம் அது எதனால அப்படின்னு பார்த்தா, சரியான வழிகாட்டுதல் இல்லாதனால தான் நம்மளுக்கு இந்த கால தாமதம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு அவரு கண்டுபிடிச்சு, நம்ம வந்து சமுதாயத்தில் உள்ள மக்களுக்கு இந்த காலதாமதம் ஏற்படாம உடனே ஞானத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் ஒரு புதிய அணுகுமுறையை வகுக்கிறார். அந்த புதிய அணுகுமுறை எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா, முற்றிலும் அறிவியலையும் அனுபவத்தையும் அடிப்படையாக கொண்டது, மனோதத்துவ ரீதியாக வடிவமைக்கப்பட்டது. அவர் வந்து ஆன்மீகத்திலிருந்து இது அப்பாற்பட்டதாக இல்லைனா கூட ஆன்மீகத்துக்கு அடிப்படையாவோ அதை பின்பற்றியோ அவர் இந்த அணுகுமுறைய அமைக்கல. அவர் வந்து முற்றிலும் மனோதத்துவ ரீதியாக அமைச்சிருக்காரு. இந்த அணுகுமுறை தான் நம்மெல்லாம் ஞான முகாம்ல நமக்கு கொடுத்துருக்காரு. பல நூல்களும் எழுதியிருக்காரு. அந்த வரிசையில ஒன்றுதான் இந்த நூலும். இந்த மாதிரி ஐயாவை பத்தி சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த நூல் வந்து முற்றிலும் மனோதத்துவ ரீதியாக விளக்கப்பட்டிருக்கு. இதுல வந்து இவர் அறிவியலையும் அனுபவத்தையும் கொண்டு எழுதுனதுனால இவருக்கு மத கருத்துக்களோ மத அணுகுமுறையோ தேவைப்படலை. முற்றிலும் மனோதத்துவ ரீதியாக தான் எழுதியிருக்காரு. இந்த நூலை பற்றி கைலாசம் ஐயா சொல்லும்போது, இந்த நூல் வந்து படித்து புரிந்து கொள்ள வேண்டிய நூலே இல்லை, படித்து தியானிக்க வேண்டிய நூல் அப்படின்னு சொல்றாரு. இப்ப படிச்சு புரிஞ்சுக்கிறதுன்னா நம்ம ஒரு தடவை படிச்சுட்டு அதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்துட்டு விட்டுருவோம் இல்லையா. தியானிக்கிறது அப்படின்னு எதுக்கு சொல்றாருன்னா, எப்பவுமே அந்த இத புரிஞ்சு அந்த மனசுலே இருத்தி கிடணும், மனசுலே நிலை நிறுத்தணும் அப்படிங்கிறதுனால இத தியானிக்கப்பட வேண்டிய நூல் அப்படின்னு சொல்றாரு. மேலும் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த புக்கு வந்து எவர் ஒருவர் இந்த புத்தகத்தை படிக்கிறாங்களோ அவங்க எல்லா விதமான மன துயரத்திலிருந்தும் விடுபடலாம். யார் வீட்டிலெல்லாம் இந்த புக்கு இருந்து அதை முறையாக பயன்படுத்துகிறாங்களோ அவங்க எல்லா மனக்கவலைகளிலிருந்தும் மன துயரங்களிலிருந்தும் விடுபட்டு வாழ்க்கை சுபிட்சமாக வாழலாம் அப்படின்னு சொல்கிற இதுதான் டாக்டர் என் கைலாசம் ஐயா நம்முடைய ஞானி பகவத் ஐயா பற்றியும் அவரோட நூலை பற்றியும் சொல்றாரு. நமக்கு ஏற்கனவே தெரியும், எளிமையான ஞானி இவர், திருச்செந்தூர்ல வாழ்ந்து வர்றாரு. சரி, அடுத்தது வந்து என்ன சொல்றாருன்னா, நம்முடைய பகவத் ஐயாவே அவருடைய நூலுக்கு ஒரு முன்னுரை கொடுக்கிறாரு. அதாவது நூல் பற்றி அவரு சொல்றாரு, கவலைகள் அனைத்துக்கும் தீர்வு அப்படின்னா கவலைகள் எல்லாவற்றுக்கும் உண்மையாவே தீர்வு இருக்குதா அப்படிங்கிறதுக்காக அவரு அதை ஒரு எடுத்துக்காட்டு மூலமா நம்மளுக்கு சொல்றாரு. அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, ஐயா சின்ன வயசுல இருக்கும்போது அவருக்கு அடிக்கடி ஜலதோஷம் பிடிச்சிருக்கு.
அப்போ ஒரு நாட்டு வைத்தியரை பார்க்க போயிருக்காரு. அப்போ அந்த நாட்டு வைத்தியர் நாடி பிடிச்சு பார்த்துட்டு, இந்த மாதிரி உனக்கு உடல்ல உஷ்ணம், அதாவது சூடு நிறைய இருக்குது, அதில் முடி உதிருமே அப்படின்னு கேட்டிருக்காரு. இவர் உடனே ஆமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே அவர் ஒரு தைலத்தை கொடுத்து, இந்த தைலத்தை தேய்ச்சா உடல் உஷ்ணம் சூடு எல்லாம் நீங்கி நல்ல முடியும் வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு இவருக்கு நம்பிக்கை ஏற்படுத்தணும் இல்லையா, அதனால ஒரு பாடலை சொல்லி அதுல இவருக்கு நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்காரு. இப்ப பாடல் அப்படின்னா, அந்த காலத்துலலாம் சித்தர்களோட பாடலை வச்சுதான் வைத்திய முறை, அதை பயன் அதை பின்பற்றி தான் செய்வாங்க இல்லையா. அது மாதிரி அந்த தைலத்தை இது பண்றதுக்காக அவர் அந்த பாடலை விளக்கி சொல்லியிருக்காரு. அந்த பாடல்ல ஒரு வரி என்ன அப்படின்னு கேட்டா, இந்த தைலத்தை வந்து ரொம்ப ஜாக்கிரதையா பயன்படுத்தணும், இந்த தைலம் உள்ளங்கையில பட்டுருச்சுன்னா உள்ளங்கையில கூட முடி வளர்ந்துரும் அப்படின்னு அதுல சொல்லியிருக்காங்க. அந்த வைத்தியரே அதை நம்பல, இவர் வந்து அந்த தைலத்தை வாங்கிட்டு வந்து பயன்படுத்தியிருக்காரு. பயன்படுத்தினா கொஞ்சம் இவருக்கு வந்து நல்ல ஜலதோஷம் இதெல்லாம் கேட்டிருக்கு. ஆனா இவரும் வந்து உள்ளங்கையில முடி வளரும் அப்படிங்கிறத நம்பல. ஆனா அது வந்து உயர்வு நெகிழ்ச்சியாக குறிக்கப்பட்டிருக்கு, அதாவது நம்ம எக்ஸாகரேட் பண்ணி சொல்லுவோம்ல, அதாவது ஒரு இதை கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப எக்ஸாகரேட் பண்ணி சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி அது உயர்வு நெகிழ்ச்சியா சொல்லப்பட்டிருக்கு. அதையும் இதையும் ஏன் அப்படி ரிலேட் பண்றாரு அப்படின்னு கேட்டா, இந்த கவலைகள் அனைத்துக்கும் தீர்வு அப்படின்னா, உண்மையிலேயே இந்த கவலைகள் எல்லாத்துக்குமே தீர்வு இருக்குதா, நம்ம தீர்வு அடைய முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, கவலைகள் அனைத்துக்கும் தீர்வு இருக்குது அப்படிங்கிறது இந்த உள்ளங்கையில முடி வளர்ற மாதிரி உயர்வு நெகிழ்ச்சியாக சொல்லப்படவில்லை. உண்மையிலேயே இந்த கவலைகள் அனைத்துக்கும் தீர்வுங்கிறது இருக்குது. அதே மாதிரி அததான் அவரு இதன் மூலமா சொல்ல வர்றாரு. இது உயர்வு நெகிழ்ச்சிக்காக கூறப்பட்டது மாதிரி இல்லை, உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இன்னொரு விளக்கமும் சொல்றாரு. என்ன விளக்கம் அப்படின்னு கேட்டா, அதாவது நம்ம பிளட்டை டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அதுல வந்து நோய் கிருமிகள் இருக்கும் நிறைய. நம்மளுக்கு நிறைய நோய் கிருமிகள் இருந்தாலும் நம்மளுக்கு அந்த நோய் இருக்காது சில சமயம், நம்ம பல சமயங்கள்ல, அதாவது நோய் கிருமிகள் இருந்தாலும் நம்ம அந்த நோயினால தாக்கப்படாமல் இருப்போம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, நோய் தடுப்பாற்றல் அப்படிங்கிற நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல இருக்கு, இயற்கை கொடுத்துருக்கு, அதாவது உயிர் சக்தி கொடுத்துருக்கு. அந்த உயிர் சக்தி வந்து நோய் கிருமிகள் இருந்தாலும் நம்ம நோயை வந்து தடுக்குது, நோயிலிருந்து பாதிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு அது உதவுது. அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு மனத்தெளிவு ஏற்பட்டா இந்த மன துயரத்திலிருந்து நம்ம விடுபடலாம், அதுல இருந்து பாதிக்கப்படாம இருக்கலாம். அதாவது மன துயரம் அதுபாடு இருக்கும், எப்படின்னா இந்த நோய் மாதிரி நோய் கிருமிகள் மாதிரி இருக்கும், ஆனா நம்மளுக்கு அதுல பாதிப்பு கிடையாது. அது மாதிரி ஒரு மனத்தெளிவு, அதாவது மனச்சீர்மை, மனத்தெளிவு வந்து இயற்கையிலேயே இருக்குது அப்படின்னு ஐயா சொல்றாரு. அந்த உயர்நிலை மனத்தெளிவு தான் ஆன்மீகத்துல ஞானம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த உயர்நிலை மனத்தெளிவு தான் ஆன்மீகத்துல ஞானம்னு சொல்லப்படுது. அந்த ஞானம் நமக்கு கிடைச்சாச்சு அப்படின்னா எல்லா மன துயரங்கள்ல இருந்தும் நம்ம விடுபட்டுறலாம். அப்ப ஐயா இன்னும் இந்த மாதிரி புக்கெல்லாம் எதுக்கு எழுதணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுக்கு ஒரு பதில் சொல்றாரு. அதாவது நம்ம ஆன்மீக ஞானிகள்லாம் அவங்க வந்து மன தெளிவு பெற்றாச்சு, ஞானம் பெற்றாச்சு, அப்போ வந்து அவங்க துன்பங்கள்ல இருந்தும் துயரங்கள்ல இருந்தும் விடுபட்டுட்டாங்க. அப்போ அவங்களுக்கு வேலை என்ன, அதாவது நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில ஏற்படக்கூடிய துன்பங்களும் துயரங்களும் தான் வாழ்க்கையில உந்து சக்தியா இருக்கும் ஏதாவது செயல்படுறதுக்கு. அதே மாதிரி இந்த ஞானிகளுக்கு துன்பங்கள் துயரங்கள் எதுவுமே இல்லை, அதுல இருந்து அவங்க விடுபட்டுட்டாங்க நம்ம ஐயா மாதிரி நம்ம ஐயா. ஆனாலும் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, சமுதாயத்தின் மேல கருணை,
சமுதாயத்தின் மேல கருணையும் அக்கறையும் கொண்டு நமக்கும் அந்த ஞானம் கிடைக்கட்டும் அப்படிங்கிறதுனால தான் நம்மளுக்கு இந்த ஞான முகாம்கள்லாம் ஏற்படுத்தி இந்த மாதிரி பல புக்குகள் பல புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காங்க. இந்த புத்தகத்தை படிச்சு நிறைய மெஞ்ஞானிகளாக ஆனவர்களும் நிறைய பேர் உண்டு. இப்ப ஐயா இதை எதுக்கு சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, இந்த உயர்நிலை மனத்தெளிவை பெற்ற பின்னரும் நம்ம வந்து அடுத்தவர்களுக்கு சமுதாயத்தின்பால் கருணை கொண்டு அவர்களுக்கு உதவியாக இருக்கணும் அப்படிங்கிறத பொருட்டு தான் இந்த புத்தகம் வெளிவந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக ஐயா சொல்றாங்க. இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்றாங்க, அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் படித்தவங்க எல்லாம் வந்து நேரடி தேர்வு மூலமாகவும் ஐஏஎஸ் ஐஏஎஸ் ஆயிடுவாங்க. சில பேர் வந்து ப்ரமோட் ஆகி ஐஏஎஸ் ஆவாங்க. இப்போ அந்த மாதிரி நேரடி நியமனம், அதுதான் உயர்நிலை மனத்தெளிவு, நம்ம நேரடியாகவும் பெறலாம். இந்த மாதிரி மனத்தெளிவு பெற்றாலும் நம்ம கீழே இறங்கி வந்து சமுதாயத்துக்காக பணி செய்யணும். அதாவது இந்த ஐஏஎஸ் ஆபீசரா இருந்தாலும் அவங்க முதல்ல கடைநிலை பணியிலிருந்து என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் அதுல உள்ள நுணுக்கங்கள், அதை எப்படி நம்ம ஆள் கையாள்றது அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அதனால அதே மாதிரி அவங்க கடைநிலையிலிருந்து பணியை தெரிஞ்சுக்கிடுவாங்க. அதே மாதிரி உயர்நிலை மனத்தெளிவு பெற்ற ஞானிகளும் சமுதாயத்துல இறங்கி அவங்க வந்து சமுதாய நலனுக்காக மக்களின் மீது கருணையும் அக்கறையும் கொண்டு அவங்களுக்கு வழி நடத்துவாங்க. ஸோ அது மாதிரி வந்ததுதான் நம்மளுக்கு இந்த ஞான முகாம், இந்த மனத்துயரங்களிலிருந்து விடுபடணும் அப்படிங்கிற புக்கும் புத்தகமும். சரி, இனிமே வந்து இததான் ஐயா சொல்றாங்க, பகவதையா இந்த நூல் பற்றி சொல்றாங்க. அதாவது இந்த மனத்துயரங்களிலிருந்து விடுபடுவது எவ்வாறு சாத்தியம் அப்படிங்கிறத இந்த புக்கில் ஆராயப்படுறாங்க. இதுக்கு முன்னுரையாக தான் இதை சொல்றாங்க ஐயா. இந்த கவலைகள் அனைத்துக்கும் தீர்வு அப்படின்ற புக்கில் வந்து புத்தகத்தில் 24 தலைப்புகளில் ஐயா ஆய்வு செஞ்சுருக்காங்க. அதில் வந்து நம்ம முதல் தலைப்பு வந்து மனத்துயரங்களிலிருந்து விடுபட முடியுமா அப்படிங்கிற தலைப்பின் கீழே ஐயா என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து மனத்துயரம்னா என்ன அப்படிங்கிறத ஐயா மூணு வகையில் அணுகிறாங்க, மூணு கோணத்தில் நமக்கு சொல்கிறாங்க. அதாவது ஒன்று வாழ்க்கை, இன்னொன்று பிரச்சனை, இன்னொன்று மனத்துயரம். இப்போ ஃபர்ஸ்ட் வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கைனா என்ன, பிரச்சனைனா என்ன, வாழ்க்கையில பிரச்சனை எப்பவுமே இருக்குமா? அதாவது வாழ்க்கை வந்து நம்ம மனிதனா பிறந்துட்டோம், வாழ்ந்துதான் ஆகணும் இல்லையா? இப்போ வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். சில பேருக்கு மகளுக்கு கல்யாண மகளேன்னு இருக்கும், வேலை கிடைக்கலையேன்னு பிரச்சனையா இருக்கும், நோய் வந்துருச்சேன்னு பிரச்சனையா இருக்கும், சில பேருக்கு அன்றாட தேவைகளுக்கே சிக்கலா இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய இருக்கும் இல்லையா? அப்போ வாழ்க்கைனா பிரச்சனை இருக்க தான் செய்யுமா அப்படின்னு கேட்டா, வாழ்க்கைனா பிரச்சனை கண்டிப்பா இருக்கும். பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கை இருக்குதா அப்படின்னு கேட்டா, அலைகளே இல்லாத கடல் இருக்குதா அப்படின்னு கேட்கறதுக்கு அது சமம். எப்படி அலைகள் இல்லாத கடல் இருக்க முடியாதோ அது மாதிரி பிரச்சனை இல்லாத வாழ்க்கையும் இருக்க முடியாது. அப்போ வாழ்க்கையும் பிரச்சனையும் ஒன்றுக்கொன்று பிணைந்து தான் இருக்குது, வாழ்க்கையும் பிரச்சனையும் ஒன்றுக்கொன்று பிணைந்து இருக்குது, அதை நம்ம பிரிக்க முடியாது. பிரச்சனைகள் வேணா ஒவ்வொருத்தருக்கு சிறிய பிரச்சனையா இருக்கலாம், சில பேருக்கு பெரிய பிரச்சனையா இருக்கலாம், சில பேருக்கு வாழ்றதே பிரச்சனையா இருக்கலாம், தினம் தீர்க்க முடியாத சிக்கல்கள், அன்றாட தேவைகளையே அடையிறதுக்கு கஷ்டப்படலாம். ஸோ இந்த மாதிரி வாழ்க்கை அப்படின்னா பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும், அதனால வாழ்க்கையையும் பிரச்சனையையும் பிரிக்க முடியாது. இது வாழ்க்கையும் பிரச்சனை. அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டா, பிரச்சனையும் மனத்துயரம். சரி, மனத்துயரம்னா என்ன, மனத்துயரம்னா என்னன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது இல்லை. எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் அனுபவிச்சிருப்போம், எல்லாத்துக்குமே மனத்துயரம் இருக்கும் இல்லையா? ஒருத்தர் வந்து ஏதாவது நிறைய பணம் வச்சிருப்பாரு,
அது இழந்திருப்பாரு, பிசினஸ்ல நஷ்டம் ஆயிருக்கும், அல்லது திருடு போயிருக்கும், ஏதாவது ஒரு பொருள் இழப்பு ஏற்பட்டிருக்கும், அதனால அவருக்கு மன துயரம் வந்திருக்கலாம். இன்னும் சில பேருக்கு தீராத நோய் இருக்கலாம், அதனால மன கஷ்டம், மன துயரம் வந்திருக்கலாம். இன்னும் சில பேருக்கு ஆஹா நம்மளை இப்படி எல்லாம் அவமானப்படுத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு தீர முடியாத மன துயரமா இருக்கலாம். இந்த மாதிரி மன துயரத்துக்கு காரணம் வேணா பலவா இருக்கலாம், ஆனா மன துயரம் அப்படிங்கிற அனுபவம் ஒண்ணுதான். மன துயரம்ங்கிற அனுபவம் ஒண்ணுதான். சரி, இந்த மன துயரத்தை வந்து பிரச்சனையில இருந்து பிரிக்க முடியுமா? இப்ப எதனால நம்ம மன துயரத்தையும் பிரச்சனையும் இது பண்றோம் அப்படின்னு கேட்டா, ஏதாவது பிரச்சனை வரும்போது தான் மன துயரமே நமக்கு வருது. இப்போ வாழ்க்கை நல்லா போயிட்டே இருக்கும், நமக்கு திடீர்னு ஒரு பிரச்சனை வரும், அப்ப நம்மளுக்கு மன துயரம் வரும். அந்த பிரச்சனை சரியாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து நம்மளுக்கு அந்த மன துயரமும் போயிடும். அடுத்தால ஒரு பிரச்சனை வரும், அப்போ வந்து நமக்கு மன துயரம் வரும், அந்த பிரச்சனை சரியான உடனே நம்மளுக்கு மன துயரம் போயிடும். இன்னும் சில சமயம் அந்த பிரச்சனைகள் இருக்கும், தீர்வே இருக்காது, காலகாலத்துல அது சரியா போயிடும் மன துயரம். இந்த மாதிரி மன பிரச்சனைகள் வந்து மன துயரத்துக்கு காரணமா அமையுது. சரி, அப்ப இந்த மன துயரத்திலிருந்து நம்ம எப்படி விடுபடுறது? ஏன்னா மன துயரத்துக்கு காரணமே பிரச்சனை தான். இப்ப மன துயரத்திலிருந்து விடுபடணும்னா நம்ம பிரச்சனையில இருந்து விடுபடுறதா, அல்லது இந்த பிரச்சனையும் மன துயரமும் ஒன்னாதான் இருக்கா, பிரச்சனை அது பாட்டு இருக்கு, நம்ம மன துயரத்திலிருந்து விடுபட முடியுமா அப்படிங்கிறத தான் நம்ம இங்க ஆய்வு செய்ய போறோம். அதாவது வாழ்க்கையும் பிரச்சனையும் மாத்த முடியாது, வாழ்க்கைனா பிரச்சனை இருக்கும், அது முடிஞ்சு போச்சு. அடுத்தது நம்ம பிரச்சனை மன துயரம். இந்த பிரச்சனையும் மன துயரமும் ஒண்ணுக்கொண்ணு இணைந்து தான் இருக்குது. இப்ப ரெண்டு ஒண்ணுக்கொண்ணு இணைந்தே இருந்ததுன்னா அந்த மன துயரத்திலிருந்து விடுபடுறதுக்கு நம்மளுக்கு தீர்வு கிடைக்காது, நிரந்தரமான தீர்வு கிடைக்காது. அப்ப எப்ப மன துயரமும் மன பிரச்சனையும் பிரிக்க முடியாத அளவுக்கு ஒன்னா இருக்குதோ அப்ப தீர்வு கிடைக்காது. ரெண்டையும் பிரிக்க முடிஞ்சதுன்னா தீர்வு கிடைக்கும். மன துயரம் வேற மன பிரச்சனை வேற பிரிக்க முடியும் போது அந்த மன துயரத்துக்கு நமக்கு தீர்வு கிடைக்கும். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, உண்மையிலேயே இந்த மன துயரமும் மன பிரச்சனையும் பிரிக்க முடியாத நிலையில தான் இருக்கா, அல்லது பிரிக்க முடியுமா அப்படின்னு அதோட உண்மை நிலையை நம்ம ஆய்வு செய்ய போறோம். அதுதான் ஐயா இதுல சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த பிரச்சனையும் மன துயரத்தையும் பிரிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறதுக்கு பிரச்சனைனா என்னன்னு நமக்கு தெரியணும், பிரச்சனைனா என்னன்னு தெரியணும். அப்ப பிரச்சனை அப்படிங்கிறதுக்கு பொருள்னா என்னன்னு தெரியணும், ஏன்னா பொருளை வச்சுதான் நமக்கு பிரச்சனையே உருவாகுது. பொருள் அப்படின்னா அது பணமாவும் இருக்கலாம், ஒரு டேபிள் சேரு அந்த மாதிரி பொருளா இருக்கலாம், ஒரு பர்சனா இருக்கலாம். ஸோ அது அதை வச்சுதான், நம்மளை சுத்தி இருக்கிறத வச்சுதானே நமக்கு பிரச்சனை வரும் இல்லையா. அதனால நம்ம பொருள்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ பொருள் அப்படிங்கிறதுக்கு எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக அதை ரெண்டு வகைப்படுத்துறாரு ஐயா. ஒன்று வந்து நிஜ பொருள், இன்னொன்னு நிழற் பொருள் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நிஜ பொருள்னா என்ன, நிழற் பொருள்னா என்ன? அதாவது நம்ம ஒரு நிலைக்கண்ணாடி முன்னால போய் நிக்கிறோம், நம்ம நிக்கிறோம் இல்லையா, நம்ம வந்து நிஜ பொருள், நம்ம நிலைக்கண்ணாடியில தெரியக்கூடிய நம்முடைய உருவம் அதாவது பிம்பம், அது வந்து நிழல் பொருள். இப்ப நம்ம நிலக்கண்ணாடி முன்னாடி நம்ம நிக்கிறோம் இல்லையா, நம்ம தான் நிஜ பொருள், அது வந்து நிழற் பொருள். ரெண்டும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தோன்றினாலும் வெவ்வேறு பரிமாணத்துல அது இருக்குது, அதோட தன்மை வேற இதோட தன்மை வேற. நம்ம நிஜத்துல என்ன செய்யறோமோ அதை நிழல்ல நம்ம செய்ய முடியாது.
அதோட தன்மை வேற, இதோட தன்மை வேற. இதுதான் அந்த நிழல் பொருளுக்கும் நிஜ பொருளுக்கும் வித்தியாசம். இதே மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு பொருளையும், ஒவ்வொரு மனிதரையும் நம்ம இப்படிதான் நம்ம பார்க்குறோம். எப்படி பார்க்குறோம் அப்படின்னு கேட்டா, நம்ம ஒரு கருத்து உருவத்தை அவங்க மேல வச்சுதான் நம்ம அவங்கள புரிஞ்சுக்கிறோம். மனம் மூலமாக, மனம் மூலமாக நம்ம ஒரு பொருளையும் புரிஞ்சுக்கிறோம், மனிதர்களையும் புரிஞ்சுக்கிறோம். அது எப்படி நம்ம விவரமா பார்ப்போம், விரிவா பார்ப்போம். அதாவது இப்போ ஒரு பொருள், அதாவது மலர் இருக்குது, மலர் இருக்குது, மரம் இருக்குது. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டா, மலர் அப்படின்னா அது சாஃப்டா இருக்கும், அதுக்கு இவ்வளவு பெடல்ஸ் இருக்கும், அது மணமா இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்தை நம்ம கொடுத்து, இப்படி இருந்தா மலர் அப்படின்னு நம்ம வச்சிருக்கோம். அதே மாதிரி மரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து இலை இருக்கும், இலை பச்சையா இருக்கும், அதுல பூ இருக்கும், காய் இருக்கும், இந்த மாதிரி பழம் இருக்கும், இந்த மாதிரிலாம் சேர்ந்து அது அசையாம நிக்கும் அப்படின்னு நம்ம ஒரு கருத்துருவம் கொடுத்து, இதுதான் மரம் அப்படின்னு நம்ம வச்சுக்கோம். புரியுதா? இதுதான் அந்த மலர் மரத்துக்கு நம்ம கொடுக்கற கருத்துருவம். இந்த கருத்துருவம் வந்து நம்ம மனம் வழியாக தான் கொடுக்கறோம். இந்த மனம் தான் நம்மளுக்கு கண்ணாடிக்கு உவமையா சொல்லப்பட்டிருக்கு. இந்த கண்ணாடிங்கிறது வேற எதுவும் இல்லை, நம்முடைய மனம்தான். அதாவது நம்ம வந்து நிலை கண்ணாடி முன்னாடி நிக்கிறோம், அது நிஜ பொருள். நிலை கண்ணாடியில தெரியக்கூடிய உருவம் நிழல் பொருள். அது மாதிரி மலரை நம்ம ஒரு கருத்துருவம் வழியாக பார்க்கறோம் இல்லையா, அந்த கருத்துருவம் வந்து கண்ணாடி. நம்ம அந்த மலரை கருத்துருவம் வழியா பார்க்கறதுனால அது நிழல் பொருள். அப்ப அந்த மலரோ மரமோ நம்ம ஒரு கருத்துருவம் வைத்து பார்க்கறோம், அதோட நிஜத்தன்மை அப்படி இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதோட நிஜத்தன்மை உண்மையிலேயே அப்படி இருக்காது, அது வேறுபட்டு இருக்கும். நம்ம மலர்னா இப்படிதான் வச்சிருப்போம், உண்மையான கருத்து, உண்மையான மலர் வந்து அதோட தன்மை அப்படிப்பட்டதாக இருக்காது. அதே மாதிரிதான் ஒரு நபரை பார்க்கறோம், அதாவது அவர் மேல நம்ம ஒரு கருத்து வச்சிருப்போம். நம்ம மொதல் தடவை பார்க்கும்போது அவர் ரெண்டு மூணு பேர்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்திருப்பாரு, அல்லது கோபமா பேசிட்டு இருப்பாரு ரெண்டு மூணு தடவை. உடனே நம்ம என்ன அவரை முடிவு பண்ணிடுவோம், இவர் ரொம்ப கோபக்காரரு, எப்ப பார்த்தாலும் சண்டை போடுவாரு அப்படின்னு ஒரு கருத்தை நம்ம உருவாக்கிடுவோம். அப்ப அந்த கருத்து உருவத்தின் மூலமாகத்தான் நம்ம அவங்கள பார்க்கிறோம். அதாவது உங்களை எடுத்துக்கிட்டா கூட, நான் உங்களை பத்தியே ஒரு கருத்துருவம் வச்சிருப்பேன், அந்த கருத்துருவம் வழியே தான் நான் உங்களை பார்ப்பேன். ஆனா உண்மையான நிஜத்துல இருக்க நீங்க வந்து, நான் எப்படி கருத்துருவம் வச்சிருக்கோமோ அது மாதிரி நீங்க இருக்க மாட்டீங்க. நான் வச்சிருக்க கருத்துருவத்துக்கு நீங்க கட்டுப்பட்டவர் அல்லர். நீங்க கட்டுப்பட, நான் வச்சிருக்க கருத்துருவத்துக்கு கட்டுப்படாத நீங்கள் தான் உங்களுடைய நிஜம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட கருத்துருவத்துக்கு நீங்க கட்டுப்பட்டவங்க. அதாவது நான் வந்து உங்களை அப்படிதான் நினைச்சிருப்பேன், அப்ப எனக்கு நீங்க அப்படிதான் சொல்லுவோம்ல, நான் அப்படிதான் உங்களை நினைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஆனா உண்மை வேற கூட இருக்கலாம். உண்மை உண்மையிலேயே என்ன சொல்றாங்க, நிஜத்துல அது கண்டிப்பா வேற மாதிரி தான் இருக்கும். அப்படிதான் நான் உங்களை புரிஞ்சுக்கிறேன். அதாவது என்னை பொறுத்த வரையில என் கருத்துக்கு நீங்கள் கட்டுப்பட்டவர், ஏன்னா அப்படிதான் நான் உங்களை புரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி உங்களை பற்றிய என்னோட கருத்துக்கும் நான் கட்டுப்பட்டவன் தான், நான் அதே மாதிரிதான் உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அந்த கருத்து உதவி இல்லாம நான் உங்களை பார்க்க முடியாது, அந்த கருத்தோட உதவி கொண்டுதான் நான் உங்களை புரிஞ்சிக்க முடியும். புரியுதா? இதே மாதிரி இந்த கருத்து வடிவத்தை நம்ம பிற பொருளுக்கும் பயன்படுத்துறோம், பிற மனிதர்களுக்கும் பயன்படுத்துறோம். அதே மாதிரி நமக்கு மேலே நம்மளும் பயன்படுத்துறோம். அதாவது நம்மளுக்கும் நம்ம மேல ஒரு கருத்து வச்சுக்கிறோம், நான் இப்படித்தான், நான் அப்படித்தான் அப்படின்னு நமக்கு தெரியாமலே அதை இல்லாமலும் இருக்கும். அதாவது இந்த கருத்து வடிவத்தை நான் பிறருக்கும் பிற பொருளுக்கும் சுமத்துவது மாதிரி நம் மீது நமக்கு நாமே சுமத்தி கொள்கிறோம். அதாவது நான் என்னை பத்தி ஒரு கருத்து வச்சிருப்பேன், நீங்க உங்களை பத்தி ஒரு கருத்து வச்சிருப்பீங்க, அவரவர் கருத்துக்கு அவங்கவுங்க கட்டுப்பட்டவங்க தான். ஆனா உண்மையான நிஜம் அப்படி இருக்காது.
உங்களை பற்றிய உங்களது கருத்துத்தன்மைக்கு நீங்கள் கட்டுப்பட்டவர். என்னை பற்றிய என்னுடைய கருத்துத்தன்மைக்கு நான் கட்டுப்பட்டவன். அப்படி இருந்தாலும் நம்முடைய நிஜத்தன்மை நம்ம கருத்துகளுக்கு அப்பாற்பட்டது. எப்படி நம்ம வந்து நிலை கண்ணாடியில பார்க்கும்போது நிஜத்துக்கும் அந்த பிம்பத்துக்கும் தன்மை மாறுபட்டு இருக்கிறது மாதிரி, நம்ம மனம் வழியாக ஒரு கருத்து வச்சு பார்க்கிற கண்ணோட்டத்துல நம்ம பார்க்கக்கூடிய பொருள் அல்லது மனிதர்கள் வந்து நிஜத்திலேயே அப்படி கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இப்போ நான் வந்து உங்களை, நீங்க வேற மாதிரி எண்ணம் உள்ளவரா இருக்கலாம், கருத்து உள்ளவரா இருக்கலாம், நீங்க உண்மையிலேயே நல்ல பொய் பேசாதவரா இருக்கலாம், ஆனா நான் வந்து என்ன சொல்லுவேன், நீங்க எப்ப பார்த்தாலும் பொய் தான் பேசுறீங்க அப்படின்னு நான் சொல்லலாம். அது வந்து உங்களுடைய உண்மைக்கு அப்பாற்பட்டதா இருக்குது. நிஜத்துல நீங்க அப்படிப்பட்டவர் இல்லை, ஆனா நான் அப்படி வச்சிருக்கேன். ஸோ உங்களோட நிழல் உருவம், அதாவது என்னோட கருத்து அப்படிப்பட்டது, அது நிஜமா இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இதே மாதிரி ஒவ்வொரு பொருளும் நிஜ பொருளாகவும் நிழல் பொருளாகவும் இருக்குது. நிழல் பொருள் என்பது அப்பொருளை நாம் எப்படி நமது கருத்துக்களை வைத்து கருதுகின்றோமோ அப்படிப்பட்டது. ஆனா நிஜ பொருள் என்பது உண்மையிலேயே அதோட தன்மையை கொண்டது. இப்படித்தான் நம்ம பொருள்கள் எல்லாவற்றையும் நிஜ பொருளாகவும் நிழல் பொருளாகவும் பார்க்கிறோம். அந்த பொருளையும் அப்படிதான் பார்க்கிறோம், மனிதர்களையும் அப்படிதான் பார்க்கிறோம். இந்த அடிப்படையை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிடணும். இந்த அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம மனதோட செயல்பாடை பத்தி நம்ம புரிய முடியும். எப்படி நம்ம கண்ணாடியில உருவத்தை பார்த்து நம்ம தலை வாரிக்கிறோம் அல்லது ஷேவ் பண்றோம் அல்லது பொட்டு வச்சுக்கிறோம், ஏதோ ஒன்று செய்யறோம் இல்லையா, நிலைக்கண்ணியோட கண்ணாடியோட உதவி கொண்டு நம்ம சரி பண்ணிக்கிறோம். அதே மாதிரியே நம்ம நிழல் உருவத்தை கொண்டே நிஜ பொருளை நம்ம அணுகிறோம். அதாவது நிஜ பொருள், நிஜ மனிதர்கள் எல்லாமே நம்ம நிழல் உருவம், அதாவது அடுத்த அடிப்படையா வச்சு, அந்த கருத்தை அடிப்படையா வச்சுதான் நம்ம மனிதர்களை அணுகிறோம். அந்த கருத்துங்கிறது நம்மளுடைய மனம் ஏற்படுத்தியது. சோ அந்த மனத்தோட செயல்பாடு நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம மன துயரத்துல இருந்து விடுபட முடியும் அப்படிங்கிறத கொண்டு வர்றதுக்காக முதல்ல வந்து நம்ம மனம்னா என்னங்கிறத ஐயா தெளிவா விளக்குறாங்க. மனம்ங்கிறது நிலை கண்ணாடி போன்றது. நிலை கண்ணாடி வந்து நம்முடைய கருத்துருவம், கருத்துருவத்தை போன்ற நிலை கண்ணாடியை போன்ற கருத்துருவத்தை வைத்து நாம் பொருளையும் மனிதர்களையும் நாம் பார்க்கிறோம். ஆனால் நிஜத்தில் அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்லர். இப்படியே ஒவ்வொரு பொருளும் நிஜத்தில் வேறு தன்மையாகவும் நிழல் வேறு தன்மையாகவும் இருக்கிறது. நாம் நிழல் தன்மையோடு தான் அணுகுகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த முதல் தலைப்புல ஐயா சொல்ல வர்றது. இனி வர வர நாட்கள்ல, வரக்கூடிய வாரங்கள்ல நம்ம ரெண்டாவது சாப்டர், மூணாவது சாப்டர் அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இந்த முதல் தலைப்பு, அதாவது முதல் சாப்டர்ல வந்து மன துயரங்களிலிருந்து விடுபட முடியுமாங்கிறதுக்கு ஐயா இப்படிதான் சொல்றாங்க, இதுதான் சொல்றாங்க. முதல்ல வாழ்க்கைனா என்ன, பிரச்சனைனா என்ன, ரிவ்யூ பண்றேன். வாழ்க்கைனா என்ன, பிரச்சனைனா என்ன, வாழ்க்கையையும் பிரச்சனையையும் பிரிக்க முடியுமா, முடியாதா, பிரிக்க முடியாது. அடுத்தது பிரச்சனையும் மன துயரம், பிரச்சனையும் மன துயரத்தையும் பிரிக்க முடியுமா, பிரிக்க முடியாதா. அது வந்து பிரிக்க முடியும்னா அது எப்படி பிரிக்க முடியும்னா தான் அதுலக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும். பிரிக்க முடியாதுன்னா தீர்வு கிடைக்காது. அதனால பிரிக்க முடியுமா, உண்மையிலேயே பிரிக்க முடியுமா அப்படின்னு ஆய்வு பண்றாரு. அப்படி பிரிக்க முடியுமான்னு ஆய்வு பண்ணும்போது பிரச்சனைனா என்னன்னு தெரிஞ்சாதானே அதுல இருந்து பிரிக்க முடியுமான்னு தெரியும். அதனால பிரச்சனைனா என்னன்னு சொல்றாரு. அந்த பிரச்சனையை தெரியறதுக்கு பொருள்னா என்னன்னு சொல்றாரு. பொருளை ரெண்டு வகையா நம்ம புரிதலுக்காக நிஜ பொருள் நிழற் பொருள்னு சொல்றாரு. நிஜ பொருள்ங்கிறது நம்முடைய நிஜம், நிழல் பொருள்ங்கிறது நிலை கண்ணாடியில் தெரியக்கூடிய நம்முடைய உருவம். இந்த நிலை கண்ணாடியை எதுக்கு ஒப்பிட்டு சொல்றாருன்னா நம்முடைய மனத்துக்கு ஒப்பிட்டு சொல்றாரு. நம்ம எப்பவுமே மனம் வழியாக தான் எல்லா செயல்பாடும் செய்யறோம், எல்லாத்தையும் பார்க்குறோம். ஸோ நம்ம வந்து மனம் அப்படின்னாலே அது நிலை கண்ணாடி அப்படின்னு வச்சுக்கணும். அப்பதான் நம்ம பார்க்கக்கூடிய பொருள், மனிதர்கள் எல்லாமே நிழல் உருவ நிழல் தன்மையில தான் நம்ம பார்க்குறோம். அவங்களோட நிஜத்தன்மை,
அதற்கு அப்பாற்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறத புரிந்து கொள்றதுக்காக தான் ஐயா இதை சொல்றாங்க. இனிமே நீங்க கொஸ்டின்ஸ் எதுவும் இருந்தால் கேட்கணும். மேம், ஜெய சித்ரா மேம், நீங்க சொல்லுங்க, அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க மேம். வணக்கம்மா. வணக்கம், வணக்கம்மா, சொல்லுங்க. நீங்க இன்னைக்கு வந்து இந்த தலைப்புல வந்து எனக்கு என்ன இதுனா, எனக்கு அப்படிதான் இருக்கு, மன துயரம்னா எப்ப பார்த்தாலும் வந்து எனக்கு ஏதாவது என்ன சொல்றது, மனசுக்குள்ள இந்த அந்த மாதிரி தாட் தான் ஓடிட்டு இருக்கு. எனக்கு இது வந்து இது இருக்குமோ, இப்படி இருக்குமோ, நோய் பத்தின பயம் இருக்கு எனக்கு. ஆனா வெளியில நான் அது சொல்ல மாட்டேங்கிறேன், வீட்டுல இருக்கவங்க கிட்ட நான் சொல்றது கிடையாது, சரிங்கம்மா. மனசுக்குள்ள இருக்கு. தூங்கி காலையில எழுந்திருக்கும் போது கூட எனக்கு அது இருக்கு. ஓ, தூங்கி ஐயாவோட எழுந்திருக்கு. தூங்கி சொல்லுங்க. எழுந்திருக்கும் போது கூட அதோ அந்த தாட்டோட தான் நான் எழுந்திருக்கிறேனே, அவ்வளோ இருக்கு. ஆனா வந்து சரிங்க. ஐயாவோட புக்கு ஞானம் இந்த யூடியூப்ல எல்லாம் நிறைய படிச்சிருக்கேன், பார்த்திருக்கேன். ஆனா மனத்தை பத்தி இதை பத்தி இப்பதான் இந்த டீட்டெயில் இந்த இது நான் இன்னைக்குதான் இந்த புக்கை பத்தி இன்னைக்குதான் நான் கேட்கிறேன். யூடியூப்ல சரிங்கம்மா. இதை பத்தி நான் கேட்டதும் இல்ல, இது பண்ணதும் இல்ல. இப்படிதான் தாட் இருக்கு எனக்கு. ஆனா இப்ப நீங்க சொன்ன அவங்க கேட்கும் போது விளங்குது. ஆனா அது சரிங்கம்மா. வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு மனசுல எனக்கு அந்த இது வரல, பக்குவம் வரல. வந்துரும். நீங்க ஞான முகாம் அட்டன் பண்ணிருக்கீங்களா? இல்லையம்மா, இல்ல. ஞான முகாம் அட்டன் பண்ணீங்கன்னா இன்னும் நிறைய எக்ஸாம்பிளோட அவங்க விளக்குவாங்க. அதாவது ஞானம்ங்கிறது வந்து நமக்கு ஐயாவோட டீச்சிங்கே வந்து தாட்ட திங்கிங்க மாத்தக்கூடாதுங்கிறது தான் அது மெயினா. அது வந்துமா என்ன நம்ம அறியாமையே அது திங்கிங் தானே போகுது. தாட் எப்ப வருதுன்னே தெரியல, ஆனா திங்கிங் தான் போகுது. நான் நினைப்பேன் தான், அப்படி நம்ம அதை விட்டு கவனிக்கும் போது தாட்டே வராத மாதிரியே இருக்கு, அது அது ஃபீல் சரி ஆயிருக்கு. தான், அது இயல்பு தாம்மா. நம்ம இவ்வளவு நாள் பழகிருக்கோம் இல்ல, அதே மாதிரி நம்ம அதை திங்க் பண்ணியே இவ்வளவு நாள் பழகிட்டோம் இல்லையா. அப்ப ஆமா. மனசு வந்து அதே பழக்கத்துக்கு தான் வரும். ஜீவமணி ஐயா, சரவணன் ஐயா கூட சொல்லுவாங்க, நீங்க யூடியூப்ல கூட கேட்டிருக்கலாம். அதாவது ஆமா. திங்கிங் வந்தா பரவாயில்ல, அது பாடு வந்துட்டு இருக்கட்டும், எப்ப நம்ம திங்க் பண்றோம்னு தெரியுதோ அப்ப நிறுத்தினா கூட போதும். அதாவது திங்க் பண்ணு, ஐயோ திங்கிங் வந்துகிட்டே இருக்கேன்னு கவலைப்பட வேண்டாம். கோலப்பட வேணாம். இல்ல, எப்ப நம்மளுக்கு அந்த திங்கிங்ல தான் நம்ம இருக்கோம்னு தெரியுதோ அப்ப நம்ம விட்டுறணும், விட்டுட்டு நம்ம போயிடலாம். அதனால ஒண்ணு, நீங்க தீர்வை நோக்கி போனீங்கன்னா இந்த திங்கிங் வராது. எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, இப்ப ஏதாவது நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கலாம் அப்படின்னு நீங்க புறத்துல யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நம்ம வந்து அகத்துல திங்க் பண்ணிட்டே இருக்க மாட்டோம் இல்லையா. ஆமா ஆமா. அதனால நம்ம திங்க் பண்ணாம இருக்கணும் அப்படின்னா இந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காண்றது அப்படிங்கறதுல மனசு செலுத்தணும். இன்னொன்னு அக்செப்ட் பண்ணிடணும், பிரச்சனைனா இருக்கதான் செய்யும். நான் இப்ப சொன்னேன் இல்லையா, அலை இல்லாத கடல் கிடையாது, பிரச்சனை இல்லாத வாழ்க்கை கிடையாது. வாழ்க்கையும் பிரச்சனையும் ஒண்ணுக்கு ஒண்ணு பிரிக்க முடியாம தான் இருக்கும். நம்ம வந்து பிறந்துட்டோம் இல்லையா, மனிதனா பிறந்துட்டோம், வாழ்ந்துதான் ஆகணும். வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கும், அதை இருக்கும். நம்ம ஏத்துக்கிடணும், ஏத்துக்கணும். அடுத்தால அந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளுக்கு இத பத்திய திங்கிங் வராது. இப்ப நீங்க நல்லா ஆரோக்கியமாதனமா இருக்கீங்க, ஆரோக்கியமா தான் இருக்கேன். அப்புறம் ஏன் நோய் வந்துருமோன்னு ஏன் கவலைப்படுறீங்க? நோய் வந்துருமோங்கிற பயம் வேண்டாம் நமக்கு. அது என்ன என்ன வந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு. நம்ம ஆரோக்கியமா தான் இருக்கோம், நம்ம எல்லாம் நல்லதுதான் செய்யறோம், நல்ல எண்ணம் தான் இருக்கு, அப்ப நமக்கு வராதுன்னு நம்பிக்கை வைங்க. நோய் வந்துருவோம்னு பயப்பட வேண்டாம். நீங்க ஏதாவது பயம் வந்ததுன்னா உடனே மாத்திருங்க, வேற எதுலயாவது திங்க் பண்ணிருங்க, ஆனா வந்து தாட்டை மாத்த. நம்ம கிட்ட பழகுறவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த நெகட்டிவா பத்தி தான் பேசுறாங்களே. ஆமா, அது வந்து நம்ம இப்ப கலிகாலத்துல இருக்கோம், யூனிவர்ஸ்ல எல்லாமே கெட்ட தாட்ஸ் தான் நிறைய இருக்கு. அதுதான் நம்ம மனசோட இயல்பு, கெட்ட எண்ணங்களை ஈர்க்க தான் செய்யும். நம்ம செய்யும். தான் அதை விட்டுறணும். நெகட்டிவா சொன்னாங்கன்னா அப்படியான்னு கேட்டுட்டு நம்ம விட்டுற வேண்டியது. இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கேன் நானு, ஏ அப்ப அது அதை பத்தி டீட்டெயில் எல்லாம் சொல்லாதீங்கப்பா, வேண்டாம். எதனா ஒண்ணு சொன்னாங்கன்னா இப்படி இருக்கும் அது அப்படி இருக்கும் அப்படி சொன்னாங்கன்னா, ஏ போதும்ப்பா நிறுத்திடுங்கப்பா, அந்த லெவலுக்கு அவ்வளவுதான். வந்துட்டேன். சரி, அவங்க ஏதோ நம்மளுக்கு புரிதலுக்காக சொல்றாங்க, நீங்க பாட்டு விட்டுட்டு போயிட்டே இருங்க, அவ்வளவுதான். அவ்வளவுதான். நமக்கு வந்தா அதை எப்படி எதிர்கொள்ளணும்னு நம்ம புறத்துல பாத்துக்கணும்.
மனசுல நினைச்சு கஷ்டப்படுறதுனால நம்மளுக்கு மன கஷ்டம் தான் வரும் இல்லையா? அதனால மன ஒன்றும் கஷ்டம் வரும், அது இன்டர்ன் நம்மளுக்கு உடல்லையும் அது பாதிப்பு ஏற்படுத்தும். நம்ம ஏற்படுத்தும். பயப்படும் போது உடல்ல திருப்பி பாதிப்பு வரும். நம்ம எதுக்கு நம்மள நம்ம இப்ப ஆரோக்கியமா இருக்கோம் இல்லையா? இருக்கும். அப்ப எதுக்கு நம்ம தேவையில்லாம பயப்படணும்? பயப்படணும். அதனால நீங்க அதை விட்டுருங்க, சரிங்க விட்டுட்டு மேம். நீங்க நல்லா அதை திங்கிங் வந்துச்சுனாலே அதை விட்டுருங்க. விட்டுறோம். விட்டுட்டு சரி. வேற எதுலயாவது டைவெர்ட் பண்ணுங்க. வேற எதுல செயல்ல அல்லது ஏதாவது ஸ்லோகன் சொல்றது, பாட்டு பாடுறது, எதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுல நீங்க மாத்திருங்க. ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நமக்கு பிடிச்சது, அதுல ஆமாம். மாத்திருங்க. சரிங்கம்மா, சரிங்கம்மா. உங்களோட விளக்கம் சூப்பரா இருந்ததும்மா, இன்னைக்கு ரொம்ப தெளிவா இருந்தது, நல்லா புரிஞ்சுது. ரொம்ப நன்றிமா, புரிஞ்சதா சரிங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. ஓகே, நன்றிங்கம்மா. ரொம்ப சந்தோஷம். வேற யாருக்கும் சந்தேகம் இருக்குன்னா கேட்கலாம். ரொம்ப புரிஞ்சாலும் சந்தேகம் இருக்காது, இப்ப ரொம்ப புரியலைனாலும் சந்தேகம் இருக்காது. அம்மா ஒரு டவுட் அம்மா, ஆ சொல்லுங்கம்மா. இந்த இதனோட தொடர்ச்சி வந்து அடுத்த சாட்டர்டே தான் கிடைக்கும், வருமா? பேசுவீங்களா? ஆமாங்கம்மா, இது சரிங்க வந்து மேம். நம்ம ஃபர்ஸ்ட் தலைப்பை பத்தி நம்ம பேசியிருக்கோம். இது வந்து மொத்தம் 24 ஹெட்டிங்ஸ்ல ஐயா கொடுத்துருக்காங்க. அது வந்து அடுத்தடுத்த வாரத்துல நம்ம அதை பத்தி ஆய்வு செய்யலாம். சரி. இல்ல அடுத்த சாட்டர்டே நான் இது கன்டினியூ இது பண்ணா, அடுத்த சாட்டர்டே அடுத்த கன்டினியூஸ் இருக்குமா, இல்ல டெய்லியுமே இருக்கா? டெய்லி மண்டே டியூஸ்டே டெய்லி எல்லாம் இருக்கு. இல்லை, இல்லை டெய்லி இல்லைம்மா, எவ்ரி சாட்டர்டே இருக்கும். சரிங்கம்மா. எவ்ரி சாட்டர்டே இருக்கும். இன்னைக்கு வந்து இந்த மன துயரங்களிலிருந்து விடுபட முடியுமாங்கிறது மட்டும்தான் நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்தது மன இயக்கத்தின் பங்கு அப்படின்னு இருக்கு. அது மாதிரி ஒவ்வொரு தலைப்பா வரும், அப்புறம் தான் அதை கார்லேட் பண்ணி சொல்லுவாங்க. சரிங்கம்மா, சரிங்க. ஒவ்வொரு வாரமும் நீங்க தான் வருவீங்களா அப்போ? இந்த இல்ல மாத்தி புக்குக்கு மாத்தி வருவோம். நான் தான் வரணும், இல்ல இந்த புக்குக்கு நான் தான் வருவேன். சரிங்கம்மா, சரிங்கம்மா. நன்றிங்கம்மா, நன்றி. சரி. சுமன் சார் நீங்க சொல்லுங்க, அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. வணக்கம் சார். சார் அன்மியூட் பண்ண முடியுதா? நாகராஜ் சார், ஹலோ மேம், கேக்குதுங்களா? சொல்லுங்க மேம். மேம், இது ஐயாவோட புரிதல் வந்து எனக்கு நல்லா புரியுதுங்க. சரிங்க. ஆனாலும் வந்து ஒரு படபடப்பா இருக்குது, தேவையில்லாத தாட்ஸ் இன்னுமே வந்துட்டே இருக்குதுங்க. இது எப்போ சரியாகும்னே தெரியலைங்க. அது இப்போ எல்லாம் வந்து இது புரிஞ்சுக்கிறாங்க, புரிஞ்ச பிறகு கொஞ்சம் சரிங்கம்மா. கொஞ்சமா வந்து இதாகுது அவங்களுக்கு. ஆனா எனக்கு வந்து இந்த படபடப்பு, ஒரு டென்ஷன், நெகட்டிவ் தாட்ஸ் இதெல்லாம் இருக்குங்க. அது எனக்கு இது புரிஞ்சிருக்கு. இது எப்போ ஞாபகம் வந்து அந்த டைமுக்கு வர்றதில்ல, அந்த வரதில்ல. படபடப்பு டைம்ல அந்த மாதிரி வர்றதில்ல. அப்போ என்ன பண்றது? இப்போ இதுதான் வந்து விஷயம் அப்படின்னு ஐயா சொல்றாங்க. நீங்க ஆனாலும் என்ன வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க? அதாவது இதெல்லாம் வந்து தாட்ஸ், இதை வந்து நம்ம பெருசா எடுத்துக்க கூடாது அப்படின்னு சில டைம் புரிஞ்சிட்டு அது விட்டுடுறேன். ஆனா புரியுது. சில டைம் வந்து அந்த ஒரு பாடியில வந்து அந்த படபடப்பு, அந்த டென்ஷன் அதெல்லாம் இருக்கும்போது சீக்கிரமா அதுல இருந்து வெளியே வரவே முடியறதில்ல. அப்போ வந்து இந்த முடியல. புரிதல் பெரிசாவே தெரியறதில்ல. அது புரியுது என்ன சொல்றது. அதாவது நல்லா புரியுது, அதாவது தாட்டை வந்து திங்கிங்கா மாத்தக்கூடாதுன்னு எல்லாம் தெரியுது. ஆனா தாட் வந்த உடனே அந்த நினைப்பே வராம படபடப்பு இதெல்லாம் வந்துருது ஆமா அப்படின்னு ஆமா சொல்றீங்க. ஆமா அதனால ஒன்னும் ஒரி பண்ணாதீங்க. ஓகே. அதுக்கப்புறமா உங்களுக்கு தெரியும்ல, ஐயோ இவ்வளவு நாள் படபடப்பா இருந்து அடுத்த நாள் ஐயோ திங்க் பண்ண கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களேன்னு ஒரு நேரம் தெரியுது இல்ல உங்களுக்கு, ஆமா தெரியுது மேம். அப்ப விடுங்க அவ்வளவுதான். அப்ப அந்த திங்கிங்க விட்டுருங்க.
அது வரைக்கும் படபடப்பு வந்துருச்சேன்னு கவலைப்படாதீங்க, அது நாளாரம்பமும் சரியாயிடும். அப்படிங்களா? நான் அதை பத்தி தான் ஆமா இப்போ, இதுக்கு கண்டிப்பா. முன்னாடி ஒருத்தங்க பேசினாங்க பாத்தீங்களா, நோய்கள் பத்தி பயம் இருக்கு அப்படின்னு. எனக்கும் அந்த ஆமா. மாதிரி நிறைய இருக்கு மேம், நிறைய பயம் இருக்கு அந்த மாதிரி. அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த பயம் வரும்போது இந்த படபடப்பெல்லாம் வருது, கை நடுக்கம் வருது, புரியுது. வருது, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அப்போ வந்து தெரியறது இல்ல எனக்கு, அது அவஸ்தைப்பட்ட பிறகுதான் வந்து திரும்ப இந்த புரிதல் தெரியுது. ஞாபகம் வருது. புரியுது. அதாவது நம்மளுக்கு வந்து மனசுல தைரியம் இல்லை நமக்கு, அவ்வளவுதான். எல்லாத்தையும் பார்த்து நம்ம பயப்படுறோம் இல்லையா, இது ஆமா. வந்துருமோ அது வந்துருமோ அப்படின்னு. நம்ம வந்து அதை என்ன செய்யணும்னா, என்ன வந்தாலும் பரவாயில்ல, நம்ம எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு மனோபாவத்தை நம்ம ஏற்படுத்திக்கணும். இப்ப தாட்டை வந்து திங்கிங்கா மாத்தக்கூடாது அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காங்க இல்லையா. ஆமா, இப்ப வந்து அது நம்ம உங்களுக்கு ஐயோ தெரியாமையே வந்து அது திங்கிங்கா போயிடுதுங்க மேம், அது போயிடுது, தாட். அதான் புரியுது. அதாவது நீங்க அந்த நம்ம திங்க் பண்றோங்கிற விழிப்புணர்வு இல்லாமலே திங்கிங் அது பாடு போயிட்டே இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா திங்கிங் ஆமா படபடப்பு எல்லாமே போயிட்டே இருக்கு அப்படின்னு. ஆமா அது ஆமா வந்து அந்த டியூரேஷன் குறைய ஆரம்பிக்கும் உங்களுக்கு. ஓ இந்த சரிங்க. இந்த ஞான புரிதல் வந்த பிறகு ஆ கொஞ்சம் கொஞ்சமா அந்த டியூரேஷன் குறையும். நீங்க முதல்ல திங்க் பண்ணிக்கிட்டே பழக்கப்பட்டிருப்பீங்க இல்லையா, அதனால அது மாதிரி போயிட்டே இருக்கும். சரி, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு தான் அந்த ஆஹா சொன்னாங்களேன்னு அந்த புரிதல் வந்ததுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும், ஓகே ஓகே மேம். குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்க எப்பவுமே அந்த தாட்டை நம்ம திங்கிங்கா மாத்தக்கூடாதுங்கிற புரிதல் நம்மளே தான் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும் மனசுல. ஞாபகம் வச்சு, இப்ப ஒரு பிரச்சனை வருது, உடனே நம்ம அதை மறந்துட்டு அதை சுத்தியே நம்ம போறோம்ல, அதை ஆமாங்க மேம். சுத்தியே ஒரு திங்கிங் வரும் நமக்கு. அது ஒரு ஒரு கட்டத்துல அது நிக்கும் இல்லையா. ஆமா. அப்ப வந்து நம்ம அதை விட்டுட்டு இனிமே நம்ம வந்து திங்கிங்கா மாத்தக்கூடாது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும். அதுக்காக திங்கிங்கே போனாலும் அதை பத்தி கவலைப்படக்கூடாது. எது இருந்தாலும் சரி, நம்ம பாடு கடந்து போயிட்டே இருக்கணும். அதுதான் ஐயா சொல்றது. அது திங்கிங்கே ஏதாவது ஒரு மாத்தினா கூட கடந்து இடத்துல போயிடணும். ஒரு பாதி நாள் ஒரு நாள் ஃபுல்லா டல் ஆயிடுறீங்க, அது ஐயோ இன்னைக்கு ஃபுல்லா இப்படி வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி ஒரு இது, எதையுமே நம்மளால ஈஸியா எடுத்துக்க பண்ண முடியறது முடியல. இல்லை. புரியுது, எது உங்க ஏதாவது மனநிலை நல்லா புரியுது. சொன்னாலுமே வந்து ரொம்ப பர்சனலா எடுத்துக்கிட்டு சின்ன விஷயம் கூட ரொம்ப பெருசா தெரியுது. பெருசா தெரியுது. புரியுது புரியுது. நீங்க வந்து அது வந்து அவங்களுக்கு அவங்க கண்ணோட்டத்துல அது அப்படி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க விட்டுறலாம். இதுல வந்து மன்னிப்பதும் மறப்பதும் ஞானத்தால் சாத்தியம்னு ஒண்ணு நான் பேசியிருக்கேன். அதுல ஓ அதை எப்படி எல்லாம் எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரிஞ்ச வழிகள் நிறைய சொல்லியிருக்கேன். அதை சரி, வேணா கேட்டு பாருங்க, எங்க இருக்கு மேம் அது, அந்த அது யூடியூப்ல வரும். பகவத் பாதை இதுல இருக்குங்களா? ஆமா, பகவத் பாதையில ஓடையின் ஓசைன்னு போட்டு, ஓகே மேம், ஓடையின் ஓசை பகவத் ஐயான்னு போடுங்க, அதுல ஓகேங்க. வரும். அதுல வந்து மன்னிப்பதும் மறப்பதும் ஞானத்தால் சாத்தியம்னு ஒண்ணு பேசியிருக்கேன். சரிங்க. அதுல வந்து நம்ம இந்த மாதிரி உங்களோட பிரச்சனைக்கு அதுல தீர்வு இருக்கு. ஓகே மேம். அதாவது நம்ம வந்து ஏதாவது சொன்னா நம்ம பர்சனலா எடுத்துக்க வேண்டாம். அதை வந்து அது நம்மள எப்படியும் சொன்னாலே தெரியுது எடுத்துக்க மேம் வேண்டாம். எனக்கு. ஆஹா அதாவது அவங்க ஒரு கோணத்துல சொல்லி இருப்பாங்க, நம்ம ஒரு கோணத்துல எடுத்திருப்போம். இப்ப கூட நான் சொன்னது கேட்டீங்கல்ல, நம்ம வந்து ஒரு நிலை கண்ணாடி, மனம் ஒரு ஆமா கருத்துருவத்தை வச்சுதான் ஒருத்தங்களை ஆமா பாக்குறோம்னு. ஆமா ஆனா ஆமா நம்மளோட நிஜம் அப்படி இல்லை. நம்ம ஆமா நல்லவங்களா தான் இருப்போம், ஆனா அவங்க பார்வையில அப்படி சொல்லுவாங்க. ஐயோன்னு இதுக்கு நம்ம கவலைப்பட வேண்டாம். ஏன்னா எல்லாம் நம்மளுடைய அமைப்பே அப்படிதான் இருக்கு. ஓகே மன மேம். அமைப்பு கடவுள அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படிதான் இருக்கு. அதனால நம்ம ஒவ்வொன்றுக்கும் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு தான் அதுல மன கஷ்டம் வரும், இன்டர்ன் உடல் கஷ்டமும் வரும் ஆமா இல்லையா. அதை ஆமா. நினைச்சா கூட நீங்க அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காகவாவது நம்ம திங்க் பண்ணாம இருக்கலாம். திங்க் சரி. பண்ணாம நம்மளை பத்தி தப்பா எடுத்தா எடுத்துட்டு போட்டோம், அதை பத்தி நமக்கு என்ன, நம்ம கரெக்டா இருக்கோம்ல, ஆமா. அப்படி எடுத்துக்கோங்க. நம்ம தப்பு செஞ்சாதானே நம்ம கவலைப்படணும் அப்படி இல்ல மேம், இல்லையா. தப்பா சொல்றது இல்ல, ஏதாவது ஒரு கிண்டலா சொன்னா கூட நான் அது ஒரு பெருசா எடுத்து சீரியஸா எடுத்துக்கிற மாதிரி இருக்கு. நம்மள எதுவுமே சொல்றது இல்ல, ஏதோ ஒரு காமெடிக்கு சொன்னா கூட ஐயோ இப்படி சொல்றாங்களே, நம்மள நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்களும் இப்படி இதுவா இருக்காங்க. புரியுது கிண்டல் புரியுது. பண்றாங்களே நம்மள அப்படின்னு. சரியான முறையில புரிஞ்சுக்கலையே அப்படின்னு ஒரு வருத்தப்படுது ஆமா உங்களுக்கு மனசு இல்லையா. நீங்க ஆமா. இனிமே வந்து அவங்க நம்மளை ஏன் சரியா புரிஞ்சுக்கணும்னு நினைச்சாதான் நம்மளுக்கு கவலை வரும். அவங்க அப்படிதான் விட்டுட்டீங்கன்னா கவலை வராது.
அவங்கள அப்படியே நம்ம ஏத்துக்க வேண்டியதுதான். அவங்களா மாறினா தான் நம்ம அடுத்தவங்களை மாத்தவே முடியாதுமா. நம்ம அடுத்தவங்களை மாத்த முடியாதுமா. நம்ம நம்மளதான் மாத்திக்கலாம், அதாவது நம்ம கண்ணோட்டத்தை மாத்திக்கலாம். நம்ம ஓகே மேம். அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லலாம், இப்படி எல்லாம் இல்ல, ஏங்க நீங்க இப்படி பண்றீங்க, நான் அப்படி இல்லையே. நம்ம புரியுற மாதிரி நம்மளை புரிய வைக்கிறதுக்கு என்னென்ன வகையில விளக்கம் கொடுக்க முடியுமோ விளக்கம் கொடுக்கணுமே ஒழிய அதுக்காக கவலைப்படக்கூடாது. நம்ம சரி. விளக்கம் கொடுத்த பிறகும் அவங்க புரிஞ்சுக்கலன்னா அதுக்கும் கவலைப்படக்கூடாது. புரிஞ்சுக்கலைன்னா அவங்க அவ்வளவுதான் அப்படின்னு விட்டுற வேண்டியதுதான். சரி, ஓகே. நம்ம அதை வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்தாதானமா நம்மளுக்கு இதா ஆமா. வரும். நீங்க அதை சின்ன விஷயமா எடுத்துக்கிட்டு வேற எதுக்காவது போயிடுங்க. ஓகே மேம், ஏதோ ஒரு ஓகே. புக் படிக்கிறது, மியூசிக் கேட்கறது, அல்லது வீட்டு வேலை செய்யறது, அது மாதிரி எது ஈடுபட்டுட்டீங்கன்னா செஞ்சிட்டு அதுல இருந்தாலும் மைண்ட்ல இதுதான் ஓடிட்டு இருக்கு, எல்லாமே ஓடிட்டு. செய்யறோம். புரியுது புரியுது. அதாவது எல்லாமே. மைண்ட் அப்படியே ஓடி நம்ம பழக்கப்படுத்திட்டோம், வேற ஒண்ணும் இல்ல. அது ஆமா. நம்மளே அது குறைஞ்சிரும் நினைச்சா அது குறைய ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் ஓகே படிப்படியா குறைஞ்சிரும் உங்களுக்கு. நீங்க ஒண்ணும் ஓகே ஒரி மேம். பண்ணவே செய்யாதீங்கம்மா. சரி மேம். அந்த யூடியூப் கேளுங்க, ஐயாவோட இதையும் கேளுங்க. ஐயாவோட சொன்னதை தான் நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்லி வச்சிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. சரி சரி நீங்க மேம். ஐயாவோட இதை அடிக்கடி கேட்க ஆரம்பிச்சாலே நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு திங்கிங் வந்துட்டே இருக்கும் இல்லையா. இதை அடிக்கடி கேட்க கேட்க அது நம்மளுக்கு மனசுல பதிஞ்சிரும். அப்புறம் சரி வந்து மேம். உங்களுக்கு அதுக்கு பல வகையில தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே மேம். அதனால நீங்க கவலைப்படவே வேண்டாம். உங்களுக்கு இது படிப்படியா குறைஞ்சு நல்ல நல்லபடியாயிரும். நீங்க எதுக்குமே பயப்படாதீங்க, கவலையும் படாதீங்க. நீங்க ஓகே நல்ல மேம். ஆரோக்கியமா இருப்பீங்க இப்போ. தேங்க் யூ மேம். தேங்க் யூ மேம். தேங்க்யூ. சுமன் சார், அன்மிட் பண்ணிட்டு சொல்லுங்க. வேற யாருக்கும் கேள்விகள் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாமா? ஓகே சார். ஹலோ. ஹலோ. ஆ சார், சொல்லுங்க சார். எஸ், யா கேக்குதுங்களா? ஹலோ ஹலோ, ஹலோ. ஆ வணக்கம்மா. வணக்கம்மா. சொல்லுங்க. வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. நான் சென்னைக்கு பக்கத்துல பொன்னேரி என்ற இதுல இருந்து பேசுறேங்கம்மா. சரிங்க ஐயா. நான் கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தேம்மா டிசம்பர் மாசம். சரிங்க. கிளாஸ் அட்டன் பண்ணும்போதே அதுக்கு முன்னாடியே கூட கொஞ்சம் தாட்ஸ் கொஞ்சம் கம்மியாவே இருந்ததுங்கம்மா. திங்கிங்கா கன்வெர்ட் பண்ணாமலே அமைதியா இருந்தது. ஆனா புறத்து நோக்கி செயல்படும் போது மறுபடியும் திங்கிங்கா வர ஆரம்பிக்குதுங்களா? போது கொஞ்சம் இடையில வருது. ஆனா நீங்க முன்னாடி ஒரு ஒரு அம்மாவுக்கு சொன்ன மாதிரி, சரி வந்தா அது பாட்டு வரட்டும், அது எப்போ கவனம் வருதோ அதுல இருந்து விடுபட்டு வாங்குறீங்க. ஆமா. திங்கிங்கா மாறும் போதும் ஆமா. அது நானு கொஞ்சம் திங்கிங் போகும்போது நானு கொஞ்சம் உணர்ந்து அப்படியே, சரி உள்ள வேலை இல்லை, நிறுத்தி. அகத்துல வேலை இல்லை, புறத்துக்குன்னு ஆமா, வரமா புறத்துல தான் வேலை. ஒரு முழுமை அடைஞ்ச மாதிரி தெரியலைங்கம்மா. அது கொஞ்சம் ஏன்னா படிப்படியா. நம்ம சரியா செய்ய முடியல. நீங்க ஒரு முன்னாடி சொன்னீங்க நம்ம மேல தப்பு இல்லை, நம்ம கரெக்டா பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அதை பத்தி வந்து திங்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, மத்தவங்க என்னென்னாலும் நினைக்கிட்டோம் அப்படின்னு நீங்க சொன்னது சரியா இருந்ததுமா. எல்லா சரிங்க. டைம்லயும் நம்ம சரியா நடந்துக்க முடியலீங்களேம்மா. நடைமுறை வாழ்க்கைக்கு சில வேலை நிமித்தமா அது நம்ம தான் சில பொய் சொல்ல வேண்டியது வருது. சரிங்க ஐயா. ஏன்னா சரி நல்லது செய்யறது கூட சிலது பொய் சொல்ற மாதிரி இருக்கு. நம்ம அது புறத்து வந்து நம்ம நோக்கி நம்ம பிறருக்கு செயல்படுறோம். நன்மை செய்யறதுக்காக தானே பொய் சொல்றோம். அதனால ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு, பொய்மையும் வாய்மை இடத்த குறை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா. அதாவது அது பொது நன்மைக்காக நம்ம பொய் சொல்லலாம். ஆனா இப்ப உள்ள காலகட்டத்துல நம்ம நன்மைக்காக என்ன வேணாலும் பொய் சொல்லலாம்னு போயிட்டு இருக்கு. அதை சொல்லலைன்னா
ஓ, பொதுவா நம்மளை வந்து அழகிய அழகா ஒரு சொல்ற. பொதுவான இல்ல, அது சொல்றதுனால உங்களுக்கு குற்ற உணர்ச்சி இருக்குதா? சில டைம்ல ஒரு உணர்ச்சி வருது, சில டைம் வரமாட்டேங்குமா. சரி பரவாயில்ல, நம்ம தொழிலே தான், நம்ம வேலையை தான் அப்படின்ற மாதிரி தோணுது. எப்பயாவது ஒரு அதாவது டைம் மனசுல அது அதுதான். எப்பமாவது அது உங்களுக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இது பண்ணுச்சுன்னா, அதாவது இந்த நேரத்துல இது இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு ஏற்கனவே விதிக்கப்பட்டிருக்கு, அதனால நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கிட்டு இனிமே நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க, இனிமே நம்ம வந்து மேக்சிமம் நம்ம உண்மையை சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி நீங்க ப்ரொசீட் பண்ணி போயிட்டு இருக்கலாம். அதாவது முன்னாடி நடந்ததுக்காக நீங்க கவலைப்பட தேவையில்லை. சரிங்கம்மா. அதாவது காரணங்கள் இல்லாமல் காரியங்கள் நடப்பதில்லைம்பாங்கல்ல, ஏதோ ஒரு லெசன், ஒரு பாடத்துக்காக இது இந்த மாதிரி நம்மளுக்கு ஏற்கனவே நடந்திருக்கு, நம்ம மூலமா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுருங்க. விட்டுட்டு அடுத்தத பாத்தீங்கன்னாலே அந்த திங்கிங் உங்களுக்கு இல்லாம போயிடும். சரிங்கம்மா, சரிங்கம்மா. அப்புறமா இந்த ஞானப்படுற புக்கு நல்லா படிச்சுட்டுங்கம்மா. இந்த சரி புக்கு தான் கவலைகள் அனைத்திற்கும் தீரும். இந்த புக்கு தான்மா நான் எடுத்தேன். கொஞ்சம் புரியாத மாதிரி, கொஞ்சம் ஆடா இருக்கிற மாதிரி இருந்ததுமா. இடையில வந்து ஃபர்ஸ்ட்ல கிளாஸ் அட்டன் பண்ணல, சரிங்க. சரியா கவனிக்க முடியாம போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டிராவிங் மட்டும் எடுத்துறீங்களா? மன துயரங்களில் இருந்து ஆமா, விடுபடும். இப்பதான் கவலைகள் அனைத்துக்கும் தீர்வுங்கிற புக் இப்பதான் ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கு தான் ரிவ்யூ. ஓ, அப்படியா? முதல்ல வந்து மன துயரத்திலிருந்து விடுபட முடியுமாங்கிற ஒரே டாபிக், அது ஒண்ணு தான் இன்னைக்கு பேசியிருக்கோம். அதுல முன்னுரை கொஞ்சம் எழுது இருந்தது. சரிங்களா. இதுல கொஞ்சம் ஏதாவது சொல்ல முடியுமா? நான் படிச்ச அந்த டாபிக் ஆனா எனக்கு கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இல்லை. ஞானப்படுற கொஞ்சம் எளிமையா இருந்தது. இதுல கொஞ்சம் ஓ கவலைகள் அனைத்துக்கும் தீர்வுல மனதை பத்தி தான் ஐயா மெயினா சொல்றாங்க. வாழ்க்கைனா பிரச்சனை இருக்கும், பிரச்சனை தான் மன துயரத்துக்கு காரணம். மன துயரத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னா நம்ம பிரச்சனையையும் மன துயரத்தையும் பிரிக்க முடிஞ்சாதான் மன துயரத்திலிருந்து விடுபட முடியும் அப்படிங்கிறத சொல்ல வர்றதுக்காக தான் ஐயா இத சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க, ஆய்வு பண்றாங்க. அதாவது எப்பவுமே பிரச்சனை வந்தா மன துயரம் வருது, பிரச்சனை போச்சுன்னா மன துயரம் போயிருது, இதுதான் நம்மளோட வாழ்க்கையா இருக்கு. அப்ப ஆமாமா, இது அதான். ரெண்டையுமே பிரிக்க முடியுமா? இத பிரிக்க முடிஞ்சா அதுக்கு நிரந்தர தீர்வு இருக்கும். ஆமாமா. மன துயரத்தையும் பிரச்சனையும் பிரிச்சுட்டோம்னா மன துயரத்துல இருந்து விடுபட்டுலாம். பிரிக்க சரிதான், முடியலன்னா விடுபட முடியாது. முடியாது, அப்படி அது பிரச்சனையே தான். உண்மையிலேயே பிரிக்க முடியுமா அப்படின்னு ஐயா சொல்றாரு. உண்மையிலே பிரிக்க முடியும், அந்த மாதிரி ஒரு மனத்தெளிவு இருக்குது அப்படின்னு இந்த புத்தகத்தோட முன்னுரையாக ஐயா சொல்லியிருக்காரு. அதை நான் சொன்னேன், சொல்லியிருக்கேன். நீங்க சரிங்க, அடுத்தது வேணா இதை இன்னொரு தடவை ரிவ்யூ கேட்டு பாருங்க, சரிங்க, யூடியூப்ல அப்லோட் பண்ணும்போது. அதை தான் சரிங்க. ஐயா சொல்ல வர்றாங்க. அதுக்கு வந்து பிரச்சனைனா என்னன்னு சொல்ல வர்றாங்க, அதுக்கு பொருள்னா என்னன்னு விளக்கம் சொல்றாங்க. அதுல நிஜ பொருள் நிழல் பொருள் ரெண்டையும் சொல்றாங்க. நிஜ பொருள்ங்கிறது நம்ம, நிழல் பொருள்ங்கிறது நிலை கண்ணாடியில நாம் பார்க்கக்கூடிய நம்முடைய உருவம். அந்த நிஜத்துக்கும் நிழல் தன்மைக்கும் சம்பந்தம் இல்லை, வெவ்வேறு பரிமாணத்துல இருக்குது. அதே மாதிரிதான் நம்ம மனிதர்களையும் பொருளையும் நம்ம மனம் அப்படிங்கிற நிலை கண்ணாடி வழியாக பார்க்கிறோம். மனம் எப்படி நிலை கண்ணாடியாக ஆகிறது அப்படின்னு கேட்டா, நம்ம ஒரு கருத்துருவம் வச்சுதான் ஒரு பொருளையோ ஒரு மனிதரையோ நம்ம பார்ப்போம். ஸோ அந்த கருத்துருவம் கொடுக்கப்பட்ட மனம்தான் அந்த நிலை கண்ணாடி. அந்த கருத்துருவத்துக்கும் நிஜத்துக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறது தான் இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல சொல்றேன். அவ்வளவுதான். சரியா சொல்லிருமா, நல்லா ஈஸியா புரிஞ்ச மாதிரி இருக்கும். தேங்க்யூ சார். சரிங்கம்மா, ரொம்ப நன்றி. நன்றி. நன்றிங்க. நன்றி. தேங்க்யூ. இல்லை, நம்ம வந்து இனிமே வர்ற வர்ற வாரங்களில் அடுத்தடுத்த சாப்டரை பற்றி நம்ம ஆய்வு செய்ய இருக்கிறோம். அடுத்தது மன இயக்கத்தின் பங்கு, அந்த மாதிரி நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் ஐயா இதில் சொல்கிறாங்க, அதை பற்றி ஆய்வு செய்கிறாங்க. நம்ம எதனால இதை ஐயா சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், நம்ம ஐயா சொல்கிறத நல்ல ப்ரூவன் ரிசல்ட்டாக தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால அந்த வகையில் இந்த புக்கு ஆய்வு செய்யப்பட்டிருக்கு. நம்ம ஒவ்வொரு தலைப்பாக வர்ற வாரங்களில் டீட்டெயில்டாக பார்க்கலாம்.